டேஸ்க்கு அப்புறம் இப்போதான் வந்திருக்காங்க, அதனால எல்லாரும் ஒரே ஹாப்பி, எல்லாரும் ஃபன் பண்ணிட்டு கேம் விளையாண்டுட்டு இருக்கோம். இது வந்து அண்ணா பையன் மிதுன் ஃபர்ஸ்ட் பையன், ரெண்டாவது வந்து மிம்மி வந்து கேர்ள், அவங்களை காமிக்கிறேன். எனக்கு வந்து கூட பிறந்தவங்க வந்து ஒரே ஒரு அண்ணா, இவங்க தான். பேர் வந்து தாமோதரன், தாமோன்னு கூப்பிடுவோம். நிக்னேம் வந்து அசோக். எனக்கு வந்து ஃபர்ஸ்ட்லேருந்து எங்கள் அண்ணானா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எல்லாத்துக்குமே அவங்கவுங்க அண்ணானா ரொம்ப பிடிக்கும் இல்லையா? அப்போ வந்து நாங்கள் டவல் பிஸ்னஸ் பண்ணது ஹோல்சேலில், அதனால் ஒரு ரூமில் வந்து நிறையா டவல் அப்படியே வரிசையாக அடுக்கி வச்சுருப்பாங்க. அதில் வந்து நாங்கள் மேலே ஏறி நானும் அண்ணனும் கேம் விளாடுவோம். பாம்பு விற்கிறாங்க, அந்த பக்கம் தாண்டணும், இந்த பக்கம் தாண்டணும் அப்படின்னு சொல்லிட்டு கேம் விளாடுவோம். அது வந்து நான் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும், மறக்கவே முடியாது, காமெடியாகவும் இருக்கும். அதெல்லாம் ஒரு ஸ்வீட் மெமரிஸ். நாங்கள் சின்ன வயசில் வந்து நிறையா கடை கேம் தான் நிறையா ரெண்டு பேரும் சேர்ந்து விளாண்டுருக்கோம். அதுக்கப்புறம் செஸ் வந்து எனக்கு அண்ணன் தான் சொல்லி கொடுத்தான். அண்ணன் வந்து செஸ் சாம்பியன். ஒரு தடவை வந்து எங்கள் ஸ்கூலில் காம்படிஷன், செஸ் காம்படிஷன் சொல்லும்போது அண்ணா தான் வந்து நீ கலந்துக்கோ, வின் பண்ணு அப்படின்னு சொல்லி எனக்கு சொல்லி கொடுத்தான். இந்த மேலே ஷோகேஸில் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஃபுல்லாக கப்பாக இருந்திருக்கும். அது எல்லாமே வந்து மோஸ்ட்லி செஸ்க்காக தான் வாங்கியிருக்கிறது. எல்லாருமே வந்து இந்த கப்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அவங்கவுங்க குழந்தைங்களுக்கு வந்து தாமு மாமா மாதிரி கப்பு வாங்கணும் அப்படின்ட்டு எல்லாம் சொல்லுவாங்க. நானே கிருத்திக்கு அப்படி தான் சொல்லுவேன், தாமு மாமா மாதிரி நிறையா கப்ஸ் வாங்கணும் அப்படின்னு நான் சொல்லுவேன். பொதுவாக வந்து சொல்லுவாங்க இல்லையா, அண்ணாங்கிறவங்க வந்து அப்பா மாதிரி கேரிங் அப்படின்ட்டு. அது வந்து என்னோட மேரேஜ்க்கு அப்புறம் நான் நல்லாவே ரியலைஸ் பண்ணேன். இவங்க தான் எங்க அண்ணி. ஹாய். இவங்களுக்கு ஃபர்ஸ்ட் மேரேஜ் ஆச்சு அண்ணாக்கு, அப்போவே அண்ணி வந்துட்டாங்க. அப்போ வந்து அதனால அண்ணி நாங்கள் எல்லாரும் ரொம்ப க்ளோஸ். அவங்களுக்கு அப்புறம் தான் எனக்கு வந்து மேரேஜ் ஆச்சு, அதனால எல்லாம் ஒட்டுக்காக இருந்தோம். அப்போவே மிதுன் பிறந்துட்டானா, அதனால எல்லாம் கொஞ்சிட்டு ஒரு குழந்தை வீட்டில் இருக்கும்போது கொஞ்சிட்டு ஒரு என்ஜாய்மெண்ட்டாக ஹாப்பியாக இருக்கும். அதுக்கப்புறம் எனக்கு மேரேஜ் ஆனதுக்கப்புறம் கரெக்டாக எனக்கு மேரேஜ் ஆகும்போது அண்ணனுக்கு வந்து யூஎஸில் ஜாப் வந்து கிடச்சிருச்சு. அது வரைக்கும் பெங்களூரில் இருந்தாங்க. அப்புறம் கரெக்டாக அவங்க யூஎஸ் போகவும் நாங்களும் வந்து எனக்கும் மேரேஜ் ஆகவும் எல்லாம் ஒரே மிஸ் பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. அதுக்கப்புறம் இயர்லி ஒன்ஸ், டூ இயர்ஸ் ஒன்ஸ் வர மாதிரி இருந்துச்சு. இந்த தடவை தான் கொரோனா டைமுங்கிறதுனால 4 இயர்ஸ் கேப் வந்துருச்சு. 4 இயர்ஸ்க்கு அப்புறம் இப்போ மீட் பண்ணுறதுனால ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாகவும் ரொம்ப ஹாப்பியாகவும் எல்லாம் இருக்கும். இப்போ வந்து 2 மந்த்ஸ் தான், 2 மந்த்ஸ் இருக்கிறனால அது ஒரு 2 மந்த்ஸுக்கு பத்தவே பத்தாது, டக்குனு சைன் ஓடிடும், ஃபாஸ்ட்டாக ஓடிடும். அண்ணியும் நானும் வந்து க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு, நிறைய விஷயம் வந்து ஷேர் பண்ணிக்குவோம். நிறையா வந்து அண்ணி எனக்கு சொல்லி தருவாங்க, நிறையா டிப்ஸ் வந்து சொல்லித்தருவாங்க. இப்போ அவங்க எல்லோரும் வரவும் பிள்ளைங்கள்லாம் இருக்கவும் ஒரே கலகலன்னு வீடே ஃபுல் ஃபில்லாக இருக்குது. இது வந்து அவங்களாம் வந்ததுக்கப்புறம் அவங்க ப்ளே பண்ண கேம்ஸ். லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டன் அழுத்திடுங்க. கரெக்ட்டா பாயிண்ட் பிடிச்சிட்டீங்க. ஓகே, பை பை.